அனைத்து காலிறுதி ஆட்டங்களும் 15:02:15. நான்காவது காலிறுதி போட்டியில் ஆட வேண்டிய கஸ்டம்ஸ் மதுரை சேரன் காலை கரூர் ஆகிய இரு அணிகளும் தங்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது இவர்களுக்கு முதல் அழைப்பு. ஒரு வெற்றி புள்ளி அளத்தகர இணையினருக்கு, இரண்டு வெற்றி புள்ளிகள் பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி, இரண்டு வெற்றி புள்ளி. அளத்தங்கரை அணியினர் மூன்று வெற்றி புள்ளிகளையும், பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி அணியினர் இரண்டு வெற்றி புள்ளிகளையும் பெற்று விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். நான்காவது காலிறுதியில் விளையாட வேண்டிய கஸ்டம்ஸ் மதுரை அணியினரும் அவர்களை எதிர்த்து சேரன் கல்லூரி கரூர் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும். மேலும் ஒரு வெற்றி புள்ளி. 4-2 அளத்தங்கரை அணியினர் 4, பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி 2. இரண்டு வெற்றி புள்ளி. எத்தனை மேட்ச் இருக்கு? மருத்துவ குழு ஒன்று தானா? மருத்துவ குழு வெயிட் பண்ண சொல்லலாமா? ஒரு மேட்ச் இருக்கு. ஆனால் இருக்க சொல்லுங்க, ஒரே மேட்ச் தான்.
மேலும் ஒரு வெற்றி புள்ளி அளத்தங்கரை அணியினருக்கு. அளத்தங்கரை அணியினர் 6, பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி 4, புள்ளிகளின் வித்தியாசமும் 2. ஒரு வெற்றி புள்ளி ஏழு விசேட்டு அளத்தங்கரை 6, ஒரு புள்ளி முன்னிலையில் அளத்தங்கரை அணியினர். மேலும் ஒரு வெற்றி புள்ளி பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி அணியினரும் கல்லூரி கரூர் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போட்டி முடிந்த மறுகணமே இரண்டு அணியினரும் ஆடுகளம் வர வேண்டும். ஏழு 6, அளத்தங்கரை அணியினர் 7, பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி 6. ரைட் ராவ் ஒரு வெற்றி புள்ளி. போனஸ் பிளஸ் 2, 3 வெற்றி புள்ளிகள். பத்து 7, 3 புள்ளிகள் முன்னிலையில் அளத்த. மேலும் ஒரு வெற்றி புள்ளி அளத்தங்கரை அணியினருக்கு. 11-7 அளத்தங்கரை அணியினர், 11, பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி 7. ரைட் ராவ் சூப்பர் டக்கு, 2 புள்ளிகள் முன்னிலையில் அளத்தங்கரை. மேலும் ஒரு வெற்றி புள்ளி அளத்தங்கரை அணியினருக்கு. ஆ சொல்லு. நான்காவது காலிறுதி போட்டியில் ஆட வேண்டிய கஸ்டம்ஸ் மதுரை, சேரன் கல்லூரி, கரூர் ஆகிய இரு அணிகளும் தங்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது இவர்களுக்கு இரண்டாம் அழைப்பு.
அளந்தகரை அணியினர் 13 வெற்றி புள்ளிகளையும் பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி அணியினர் 11 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். போனஸ் பிளஸ் 1 பாயிண்ட். 13 இரண்டு அணியினர்களும் சமநிலை. 2 அணியினருக்கும் 13-13. இரண்டு அணியினரும் சமநிலை. தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு. சேரன் கல்லூரி கரூர் கஸ்டம்ஸ் மதுரை. அருமையான வெற்றி புள்ளி பிரஸ்ட் யூனிவர்சிட்டி. கோச் ஐந்தாம் ஆண்டு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கபடி போட்டி 3rd நாள் நிறைவு விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த கபடி போட்டியில் கலந்து கொண்ட கபடி ஆண் பெண் இரு அணியினருக்கும் கீழப்பார் விளையாட்டுக் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பட்டயம் வழங்குவார் செலவுராணி பட்டுமகளுடைய உரிமையாளரும் தொழிலதிபரும் ஆகிய அண்ணன் திரு தங்கம் அவர்களுக்கு கிளம்பவர் விளையாட்டுக் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இடைவெளியின் பொழுது அளந்தகரை அணியினர் 14 வெற்றி புள்ளிகளையும் பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி அணியினர் 15 வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர். புள்ளிகளின் வித்தியாசமோ 1. அவர்களை எதிர்த்து சேரன் கல்லூரி கரூர் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு. கேபிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் யூடியூப் சேனலிலும் ஆப்பநாடு ஸ்போர்ட்ஸ் கிளப் யூடியூப் சேனலிலும் நீங்கள் கண்டிகளை கண்டு மகிழலாம். ஆண்கள் அணிக்கான முதல் பரிசு ரூபாய் 110,000 வழங்குவார். மேலும் ஒரு வெற்றி புள்ளி பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி. செல்வராணி பட்டுமகால் ஆலங்குளம் தென்காசி அதனுடைய உரிமையாளர் தொழிலதிபர் அண்ணன் எஸ் பிரின்ஸ் தங்கம் எம்பி அவர்களுக்கு விளையாட்டுக் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது பரிசு ரூபாய் 70,000 வழங்குவது கீழப்பார் விளையாட்டுக் குழு. இரண்டு அணியினருக்கும் ஒவ்வொரு புள்ளி. நோ மோர் ஆர்குமெண்ட்.
ஆண்கள் பிரிவில் இரண்டாவது பரிசு ரூபாய் 70,000 வழங்குவது கீழப்பார் விளையாட்டுக் குழு. அரையிறுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தும் இரண்டு அணியினருக்கு தலா ரூபாய் 40,000 விக்னேஷ். நந்தினி டெக்ஸ்டுடைய உரிமையாளர் என் சங்கர் அவர்களும், பேரூர் கழகத்துடைய செயலாளர் ஜெயராமன் அவர்களும், கீழப்பார் விளையாட்டுக் குழுவும் இணைந்து அந்த பரிசினை வாங்கியது. ஒரு வெற்றி புள்ளி அளத்தக்கரை அணியினருக்கு. தென்னிந்த அளவில் நடைபெறும் இந்த கபடி போட்டிக்கு 16-17 ஒரு புள்ளி முன்னிலையில் பிரிஸ்டு யூனிவர்சிட்டி ஆண்கள் அணிக்கான பரிசு கொம்பை வழங்குவார். மேலும் ஒரு வெற்றி புள்ளி அளத்தக்கரை அணியினருக்கு. இரண்டு அணியினரும் சமநிலை 17-17. தென்காசி அமைச்சர் கபடி கழகத்துடைய செயலாளர் நல்லாசிரியர் ஆசிரியர் பெருந்தகை அருள் இளங்கோவன் எம்எஸ்சி எம்எட் அவர்களுக்கு கிளப்பார் விளையாட்டுக் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெண்கள் பிரிவில் பரிசு கோப்பை வழங்குவது மொஹி போர்ட்ஸ் அதனுடைய உரிமையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலை நிகழ்ச்சி அன்புகளுக்கு கிளப்பார் விளையாட்டுக் குழுவின் கௌரவ தலைவரும் இலக்கிய காவலர் செல்வன் அவர்கள் அவர்களுக்கு கிளப்பார் விளையாட்டுக் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிர்வாகக்குழு உறுப்பினர் ஜி ரதீஷ் அவர்களுக்கும், ஜி கே எல் எஸ் காளிமுத்து அவர்களுக்கும், பு முருகன் அவர்களுக்கும், காவனா ராஜாமணி அவர்களுக்கும், எஸ் செல்வன் அவர்களுக்கும், எஸ் கே ஆர் பி இளங்கோ அவர்களுக்கும், எஸ் வசந்தி அவர்களுக்கும், ஏ மெஞ்சமிசேர் அவர்களுக்கும், எஸ் ராஜேஷ் அவர்களுக்கும், ஆர் கே கண்ணன் அவர்களுக்கும், ஆர் கே வினோத் அவர்களுக்கும், சுப ராகவன் அவர்களுக்கும், பொற்செல்வி அவர்களுக்கும், மங்கே கணேஷ் அவர்களுக்கும், எல் மாரியம்மாள் அவர்களுக்கும், வி செல்வன் அவர்களுக்கும், எஸ் வசந்தி அவர்களுக்கும், எம் ஜி வசந்தி அவர்களுக்கும், டி மோனிசா அவர்களுக்கும், ஆ கவிதா அவர்களுக்கும் 2+2 4 points அளத்தங்கரை. எஸ் அந்நியன் அவர்களும், எஸ் முகுந்தா ஒன்றுடைய உரிமையாளர் எஸ் கனகராஜ் அவர்களும், ஏ ஜெயலட்சுமி அவர்களும் மருத்துவ குழு. 23 அளத்தங்கரை அணியினரும் 18 வெற்றி பிள்ளைகளை பிரிஸ்டு யூனிவர்சிட்டி அணியினரும் ஒரு வெற்றி பள்ளி பிரிஸ்டு அளத்தங்கரை 23 பிரிஸ்டு யூனிவர்சிட்டி 19. ஒரு போனஸ் புள்ளி. தங்களது புள்ளி கணக்கை 20 உயர்த்தியுள்ளனர். 20-23. ஒரு வெற்றி புள்ளி அளத்தங்கரை அணியில் இருக்கு. ஒரு 21-24 அளத்தங்கரை 24 பிரிஸ்டு யூனிவர்சிட்டி 21. மேலும் ஒரு வெற்றி பள்ளி பிரிஸ்டு யூனிவர்சிட்டி அணியினருக்கு.
எத்தனை மேட்ச் இல்லாமல் அந்த பக்கம் வச்சிருப்போம், ஒரு மேட்ச் மட்டும் அங்கிட்டு இருந்து ஒரு போனஸ் புள்ளி பிரிஸ்டி யூனிவர்சிட்டி அணியினருக்கு. இரண்டு வெற்றி புள்ளிகள் அலத்தங்கரை 26 பிரிஸ்டி யூனிவர்சிட்டி 23. இக்கபடி துறையின் 4வது காலிறுதியில் விளையாட வேண்டிய கஸ்டம்ஸ் மதுரை அணியினரும் அவர்களையே சேரன் கல்லூரி கரூர் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும். இது உங்களுக்கான இறுதி அழைப்பு. பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி 24 அலத்தங்கரை 27 மூன்று புள்ளிகள் முன்னிலையில் ஏ டு இசட் அலத்தங்கரை. தம்பி அவுட் ஆன பிளேயர் சேர்ல உட்காருங்க. சொக்கலிங்க உட்காரவை உட்காரவை உட்காரவை. எஸ்பி முத்தையா, எஸ்பி முத்தையா அவர்கள் தம்பி நடுவர் பாயிண்ட் கொடுக்கிறது. முத்தையா அவர்கள் விழா மேடைக்கு வருமா? காளிதாஸ். காளிதாஸ் எத்தனை பாயிண்ட்? 3 வெற்றி புள்ளிகள் பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி அணியினர் இருக்கு. இரண்டு அணியினரும் சமநிலை. 27-27. இப்போட்டி முடிய கடைசி 5 நிமிடங்கள். ஒரு வெற்றி புள்ளி அலத்தங்கரை அணியினருக்கு. 4வது காலிறுதி விளையாட வேண்டிய சேரன் கல்லூரி கரூர் அணியினரும் கஸ்டம்ஸ் மதுரை அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கான இறுதி அழைப்பு. மேலும் 29-27 இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் அலத்தங்கரை. பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி 27 இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் அலத்தங்கரை. 4வது காலிறுதி விளையாட வேண்டிய சேரன் கல்லூரி கரூர் அணியினரும் அவர்களையே கஸ்டம்ஸ் மோதிரை அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கான இறுதி அழைப்பு. போட்டி முடியும் திருவாயில் உள்ளது. காலதாமதமின்றி உடனடியாக ஆடுகளம் வரவும். அலத்தங்கரை அணியினர் 29 பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி 27. தேர்ட் ரைட் அலத்தங்கரை அணியினருக்கு. தேர்ட் ரைட்
சாஸ்திரி அளத்தங்கரை அணியினர் இருக்கு. முப்பத்தி மூன்று இருபத்தி எட்டு அளத்தங்கரை அணியினர், முப்பத்தி மூன்று பிரிஸ்டல் யூனிவர்சிட்டி அணியினர், இருபத்தி எட்டு நான்காவது காலிறுதி போட்டி நிறைவு பெற்றது. இப்போட்டியில் அளத்தங்கரை அணியினர் வெற்றி பெற்றனர். நான்காவது காலிறுதி விளையாட வேண்டிய கஸ்டம்ஸ் மதுரை அணியினரும் சேரன் கல்லூரி கரூர் அணியினரும் உடனடியாக ஆடு கிளம்பவும் உங்களுக்கு போதிய அவகாசம் கொடுக்கப்பட்டு விட்டது. எனவே இரண்டு அணியினரும் உடனடியாக ஆடு கிளம்பவும்